வணக்கம். இது உங்கள் புதுவை தமிழ் சேனல். கோவையில் அமைக்கப்பட உள்ள மேம்பாலத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம் வீடியோவுக்கு. சென்னை, கோவை போன்ற பெருநகரங்களிலெல்லாம் சாலை போக்குவரத்து நெரிசலை குறைக்க முக்கியமான சாலைகளெல்லாம் மேம்பாலங்கள் அமைப்பது அவசியமான ஒன்றாக உள்ளது. இந்த மேம்பாலங்கள் அமைக்கப்படுவதன் மூலமாக இருசக்கர, நான்கு சக்கர வாகனங்கள் நகருக்குள் சென்று வருவதற்கான கால விரயம், போக்குவரத்து அலைச்சல், எரிபொருள் விரயம் என பலவற்றை தவிர்க்க முடிகிறது. இவற்றை கருத்தில் கொண்டுதான் கோவை அவினாசி சாலையில் மிக பிரம்மாண்டமான மேம்பாலம் கட்டப்பட உள்ளது. கோவை மாநகரில் போக்குவரத்து அதிகம் உள்ள சாலைகளில் அவினாசி சாலையும் ஒன்று. இந்த அவினாசி சாலையில் மட்டும் 15-க்கும் மேற்பட்ட இடங்களில் சிக்னல்கள் உள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்கு உள்ளாவது தொடர்கதையாகவே உள்ளது. தொழில் நகரமான கோவையின் விமான நிலையம் இந்த சாலையில்தான் அமைந்துள்ளது. அதனால் போக்குவரத்து முக்கியத்துவம் கருதி இந்த சாலையில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்பது பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையாகவே இருந்து வந்தது. தொழில்துறையினரின் நீண்ட நாள் கோரிக்கை இப்போது நிறைவேறப்போகிறது. கோவை அவினாசி சாலையில் அமைய உள்ள இந்த மேம்பாலம் தமிழகத்தில் இதுவரை வேறெங்கும் இல்லாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட உள்ளது. எந்த அளவுக்கு பிரம்மாண்டம் என்றால், தமிழகத்திலேயே மிக நீண்ட மேம்பாலமாக அமைய உள்ளது. மொத்தம் 1620 கோடி மதிப்பீட்டில் 10.10 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த மேம்பாலம் கட்டப்பட உள்ளது. மொத்தம் 10.10 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைய உள்ள இந்த மேம்பாலம் 17.25 மீட்டர் அகலத்தில் 4-வழி பாதையாகவும் அமைய உள்ளது. இதில் 4 இடங்களில் ஏறுதளமும் 4 இடங்களில் இறங்குதளமும் 6 மீட்டர் அகல ஓடுபாதையுடன் அமைக்கப்பட உள்ளது. மேலும் 10.50 மீட்டர் அகலத்தில் சர்வீஸ் சாலையும், 1.5 மீட்டர் அகலத்தில் நடைபாதையுடன் கூடிய கழிவு நீர் கால்வாயும் அமைய உள்ளது. இந்த மேம்பாலம் உப்பிலிப்பாளையம் சந்திப்பு பகுதியில் துவங்கி கோல்ட்வின்ஸ் வரை அமைக்கப்பட உள்ளது. மாநிலத்திலேயே மிக நீளமான மேம்பாலமாக கட்டப்பட உள்ள இந்த மேம்பாலம் பயன்பாட்டிற்கு வரும்போது கோவை விமான நிலையம், அவினாசி, திருப்பூர், ஈரோடு, சேலம் உள்ளிட்ட இடங்களுக்கு பயணம் செய்வோர் போக்குவரத்து நெரிசலில் பல மணி நேரம் சிக்காமல் எளிதில் சென்று வர முடியும். கோவை அவினாசி சாலையில் கட்டப்பட உள்ள மேம்பாலத்திற்கான கட்டுமான பணிகளை தொடங்க பூமி பூசையும் செய்தாகிவிட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வேற ஒரு தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.